வெல்கம் பேக் டு சவுத் ட்ரிப். நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் குருந்தன்கோடு பகுதியில் அமைஞ்சிட்டு இருக்க அரசு மருத்துவமனை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோ தான் இருக்க போது, முழுமையா பாருங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க மக்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த குருந்தன்கோடு அரசு மருத்துவமனை என்னென்ன பிளாக் எல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து இந்த பலகை பொருளில் வந்து ரொம்ப விரிவாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் முதல்ல நம்ம என்ட்ரன்ஸில் உள்ளே வரும்போதே இந்த போர்டு அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எங்கே நம்ம போகணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், ட்ரிங்கிங் வாட்டராக இருக்கட்டும், இந்த பேசிக் தேவைகள் எல்லாமே வந்து செட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி சித்த மருத்துவம் அதுக்குன்னே ஒரு தனி பிரிவு வச்சுருக்காங்க. பேசிக்காக நிறைய விஷயங்கள் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் ரினோவேட் பண்ணியிருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டலில். அது ரொம்ப முக்கியமான விஷயம். முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 12 hours மார்னிங் டைமில் மட்டும்தான் வந்து இயங்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தோன்னா 24/7 வந்து ஓப்பன் பண்ணி டாக்டர்ஸும் அவைலபிளாக இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நைட் டைம் முன்னாடி யாருக்காவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக முடியாது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போக வேண்டிய ஒரு நிலைமை. இப்போ வந்து அது மாறி இருக்கு. அதே மாதிரி என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஜிம் அப்படின்றத வந்து ரீசெண்ட் டைமில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, புதுமையாக இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக அதுக்கு அடுத்தது பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து வாக்கிங் ட்ராக் அப்படின்றதும் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ இங்கே வந்து வயதானவர்கள் யாராவது வந்து நடக்கிறதா இருக்கட்டும், இல்லது இப்போ ப்ரெக்னென்ட் உமன்ஸாக இருக்கட்டும், இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து சிலர் அட்மிட் ஆகியிருப்பாங்க, அவங்க எல்லாம் வந்து ஒரு வாக் பண்ணுறதுக்கு வாக்கிங் ட்ராக் அப்படின்ற மாதிரி தனியாக பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓப்பன் ஜிம்மும் வந்து எல்லாருமே பண்ணுற மாதிரி சூப்பராக இருந்தது. இந்த ரெண்டு விஷயமும் இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது, அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ வந்து மேம்படுத்தப்பட்ட நிலைக்கு இப்போ கொண்டு வந்துட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த புதுமையாக நிறைய பில்டிங் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. ப்ரெக்னென்ட் உமன்ஸ் வந்து டெலிவரி இங்கே பார்க்குற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெஷலி வந்து நார்மல் டெலிவரி இங்கே பண்ணுறாங்க. சிசேரியன் அண்ட் ரிஸ்கியாக இருக்கும் அப்படின்னா அதை வந்து பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. எக்ஸ்பெஷலி இன்னும் ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனை நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அங்கே அனுப்புகிறாங்க. ஸோ பேசிக்காக எல்லா யூனோ ட்ரீட்மெண்ட்டும் இங்கே எடுக்கிற மாதிரி இப்போ ஃபியூச்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்துடுச்சு. அதே மாதிரி எல்லா மருந்து வகைகளும் இங்கே கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து ஒரு சில மருந்துகள் நம்ம வந்து ஆசாரி பள்ளத்தில் போய் வாங்குற மாதிரி இருந்தது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் மாறி இருக்கு. நான் போயிருந்த டைமில் பார்க்கும்போது ஒரு புதுமையாக ஒரு பெரிய பில்டிங் கட்டியிருந்தாங்க, அது க்ளோஸில் இருந்தது. எதனால அப்படின்னு தெரியல, அது கொஞ்சம் பேஷண்ட் கம்மியாக இருக்கிறதுனாலயா இதனால சூழ்நிலை நமக்கு கரெக்டாக தெரில. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கட்டும், ஸ்கேனாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே எடுக்கிற மாதிரி இப்போ எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அரவுண்ட் திஸ் பிளேஸ் இருந்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் போய் பயன்பட்டுக்குங்க. ஏன்னா நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதிகமாக பேஷண்ட் போகும்போது தான் இதை வந்து இன்னும் டெவலப் பண்ணுவாங்க அப்படின்றது உண்மை. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நைட் டைமில் ஓப்பனாக இருக்கா அப்படின்றதையும் போய் ஒருக்கா செக் பண்ணேன். ஒரு 9:00 to 10:00 போய் அப்பவும் ஓப்பனில் தான் இருந்தது. ஸோ சூப்பரான விஷயம், கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு வீடியோ பதிலில் சந்திப்போம். தேங்க்யூ, பை பை.